வணக்கம் பா. நம்ம இதில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, ஒரு 7 விபிஎன் ஆப்ஸ் வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும், அதுவும் ப்ரைவேட் டேட்டாஸ், அது எல்லாத்தையும் லீக் பண்ணியிருக்காங்க. டேட்டா வந்து திருடுறது வந்து எப்பயுமே கேஷுவல் தான், எல்லா ஆப்ஸுமே டேட்டா திருடிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இவங்க என்ன வந்து திருடிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் டேட்டா. ப்ரைவேட் டேட்டா வந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் லீக் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து ப்ரைவேட் டேட்டா இருக்கும். நம்ம பாஸ்வேர்ட்ஸ், யூசர் நேம்ஸ் எல்லாமே கொடுத்து தான் வந்து நம்ம லாகின் பண்ணியிருப்போம். இல்லை அப்படி இல்லாட்டி நம்ம மெயில் அட்ரஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். அது எல்லாமே வந்து லீக் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, இவங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் பண்ண ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனல் வந்து நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் எடுத்துகிட்டு போகுது. மறக்காம எல்லாமே பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் வந்து இது எல்லாத்துலேயும் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி லீக் பண்ணதில் வந்து மேஜர் ரோல் பிடிச்சிருக்கிறது வந்து யூஎஃப்ஓ. யூஎஃப்ஓ விபிஎன் மேக்ஸிமம் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது நிறைய பேர் வந்து ப்ரீமியம் மோஷன் கட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பாதி பேர் வந்து ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதை வந்து யார் கண்டுபிடிச்சிருந்தீங்க, விபிஎன் மென்டர்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து லீக் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இதை வந்து ஜூலைலேருந்து வந்து கண்காணிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த ஜூலை ஸ்டார்டிங் வந்து கண்காணிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் வந்து நிறைய இவங்க வந்து லீக் பண்ணுறது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜூலை ஒரு 2 weeks அப்புறமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த யூஎஃப்ஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து லீக் பண்ணது உண்மை தான், சாரி லீக் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த எல்லா பக்கையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் நம்பலாமான வேணாமல் நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதாவது ப்ரைவேட் டேட்டா அப்படின்னு நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூசர் நேம், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட ஐபி அட்ரெஸ்ஸு, உங்களோட மெயில் ஐடி. இதனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிறைய ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சும்மாலாம் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. இதை வாங்கினாங்கன்னா ஹேக்கர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க தான் வாங்குவாங்க. இதெல்லாமே அவங்க வந்து ஹேக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே மேக்ஸிமம் வந்து எந்த விதமான நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு, உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான் எல்லாருமே விற்பாங்க. அதே மாதிரி தான் வாங்குறாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. இதாக இந்த யூஎஃப்ஓ மட்டும் எவ்வளோ வந்து டேட்டா வந்து, எத்தனை பேரோட டேட்டா வந்து விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 crore, அதாவது 20 million மெம்பர்ஸோட, அவங்களோட யூசர்ஸோட டேட்டா வந்து ப்ரைவேட் டேட்டா. மெயினான விஷயம் தான் ப்ரைவேட் டேட்டா வந்து விற்றுருக்காங்க. அது இது மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வந்து ஸ்டோரேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 894 GB வந்து இதோட மொத்த ஸ்டோரேஜும். அது மேக்ஸிமம் வந்து மொத்தமாக இவங்க வந்து மொத்த 7 apps சேர்ந்தே வந்து 1.2 TB வந்து டேட்டா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் டேட்டா வந்து யூஎஃப்ஓ கிட்ட தான் போயிருக்கு. இந்த இதில் வந்து நிறைய பேர் கேட்கலாம், நான் வந்து ப்ரீமியம் மோஷன் கட்டி வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், என்னோட டேட்டா வந்து செக்யூராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. பாரபட்ச பக்கம் வந்து எடுத்திருக்காங்க. 22 crore பேரோட டேட்டா வந்து மொத்தமாக அப்படியே அள்ளி கொடுத்துருக்காங்க, ப்ரைவேட் டேட்டாஸ். சரி, ஒரு ஆப் சொல்லிட்டு பேலன்ஸ் உள்ள 6 apps என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன விபிஎன்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். என்னென்ன விபிஎன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் விபிஎன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ விபிஎன், சூப்பர் விபிஎன், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் விபிஎன், அதுக்கப்புறம் செக்யூர் விபிஎன், அதுக்கப்புறம் ராபிட் விபிஎன், அதுக்கப்புறம் மொத்தம் 6 VPNs வந்துச்சு. அதோட சேர்த்து யூஎஃப்ஓ, யூஎஃப்ஓ விபிஎன் மொத்தம் 7 VPNs சொல்லியிருக்காங்க. இந்த 7 VPNsல மேக்ஸிமம் நம்மளுடைய சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து அதிகமாக டேட்டா லீக் பண்ணது வந்து யூஎஃப்ஓ தான். மொத்த டேட்டாவும் வந்து 1.2 TBங்க மொத்தமாக வந்து கண்டிப்பாக 1000 GB தாண்டி போயிட்டுருக்கு. அந்த லெவலுக்கு வந்து டேட்டா வந்து லீக் பண்ணியிருக்காங்க. சரி, லீக் பண்ணிட்டாங்க, இதுலேருந்து எப்படி நம்மளை வந்து செக்யூர் பண்ணிக்கிறது? நான் இந்த ஆப் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த விபிஎன்ஸ் எல்லாமே நான் முன்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்ல போய் நீங்கள் அதில் போய் லாக் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப் வந்து வச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப் மேக்ஸிமம் உள்ள எல்லா ஆப்ஸுமே வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்கும். யூஎஃப்ஓ இருக்கட்டும், ஃபாஸ்ட் விபிஎன் இருக்கட்டும், செக்யூர் விபிஎன் இருக்கட்டும், எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த ஆப் வந்து டெலிட் பண்ணிங்க. டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த எந்தெந்த ஆப்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஆப்ஸோட எல்லா அதாவது நீங்கள் அதில் கொடுத்துருப்பீங்க, அதே பாஸ்வேர்டு வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதனால் என்னென்ன பிரச்சனை வரும், இந்த 20 million பேருக்கு வந்து என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிறனால ஹேக் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் திருடலாம். இந்த மாதிரி நிறைய சைபர் கிரைம்ஸ் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து வாங்குறவங்க சும்மாவே வாங்க மாட்டாங்க, இந்த மாதிரி சைபர் கிரைம் பண்ணுறதுக்காகவே வாங்கியிருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் நான் சொல்கிறது வந்து, நீங்கள் இந்த பாஸ்வேர்டை வந்து வேறு எதிலையே யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அது முதல்ல பாஸ்வேர்டு மாற்றுங்க. மேக்ஸிமம் வந்து பாஸ்வேர்ட் நம்மளோட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்கள், வீக் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, வீக் பாஸ்வேர்டுங்கிறது வெறும் நம்பர், இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுக்குறது வந்து வீக் பாஸ்வேர்டு. ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்னா ரெண்டுமே நம்பர், அதுக்கப்புறம் வேர்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து அதில் அர்த்தமாக இருக்கக்கூடாது, நீங்கள் கொடுத்துருக்கிறதுல அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து யாராலையும் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும் எதாக இருக்கணும், யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து செம சேஃபாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்லலாம். நீங்கள் இதுவே இந்த 7 VPN எது வச்சுருந்தாலும் இப்பயே டக்குன்னு போய் டெலிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது விபிஎன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது திரும்ப பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் உங்களோட ப்ரைவேட் டேட்டாவும் இவங்க வந்து நிறைய ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணுறதா இருக்கணும், இந்த விபிஎன் யூஸ் பண்ணி அதையும் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஒரு ஷேர் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணி ஆல் இல்லைன்னா ஆல் கொடுத்துருங்க.
உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோல டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது வீடியோ போடணும்னு நினச்சா கூட அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. நான் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் நான் வந்து அடிக்கடி இந்த ஃபோன் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பரான கண்டென்ட் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து என்னால் கொடுக்க முடியும். ஆனால் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.